ககன்யான் ஆக்சுவல் ககன்யான் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியம் பண்ண வேண்டியிருக்குது. ஒன்று வந்து ககன்யான் விண்கலத்தில் வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட் அதை வந்து உருவாக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க இந்த ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காதபடி நம்ம எர்த்தில் இருக்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷனை வந்து உருவாக்கணும். அது மாதிரி உள்ள டெஸ்டிங்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ள டெஸ்ட்டுகளும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வந்து உடனே வந்து அந்த ராக்கெட்லேருந்து பிரிந்து தனியாக வந்து இறங்குவார்கள். அதற்குள்ள டெஸ்ட்டுகளும் வந்து பண்ணணும். வந்து இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு முதல்ல வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் இல்லாமல் வந்து தனியாக ஒரு அஸ்ட்ரோநாட்ஸ் பதிலாக வந்து ஒரு ரோபாட்டை வச்சு ஒரு ரெண்டு மிஷன் பண்ணுவாங்க. அதில் என்ஷூர் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கிறது, அதில் வந்து எல்லா விதம் ஒரு குற்றம் குறைகள் ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடித்த பிறகு அந்த எல்லா பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு வந்து ககன்யான் மிஷன் ஆக்சுவல் அஸ்ட்ரோநாட்ஸை விடுவாங்க அவங்க. அது வந்து நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. வந்து நம்ம வந்து இப்போவே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஒன்று ஒன்றா டெஸ்ட்டு கிளியர் ஆக ஆக வந்து அது கிளியர் ஆகி அந்த இது பண்ணுவாங்க. நிறைய பண்ணிட்டுருக்கோம். நமக்கு வந்து இந்த ப்ரொபல்ஷன் டெஸ்ட்லாம் வந்து நிறைய பண்ணணும். அந்த இங்கே வந்து இந்த மகேந்திரகிரி எல்பிஎஸ்சியில் வந்து நிறைய அந்த கிரையோஜெனிக்ஸ் இன்ஜின் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அதை மாதிரி இந்த எல்போன்டன் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க அஸ்ட்ரோநாட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டுள்ள கண்டிஷன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தட் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டு, அதாவது அந்த பாராசூட் எப்படி வந்து அது ஒழுங்காக வருதா அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்காது. கண்டினியூஸ் ப்ராசஸ் நிறைய பண்ணணும், பண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூரியனை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ள ஒரு மிஷன் வந்து சொல்லுது ஆதித்யா எல்1 மிஷன். அந்த மிஷன் வந்து ரெடியாகி கொண்டிருக்கின்றது. அடுத்த வருஷம் வந்து அந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அது வந்து என்ன, அதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்படின்னாக்கா வந்து அது வந்து நம்ம சாதாரண ஆர்பிட்டில் இல்லாமல் எல்1 அப்படின்ட்டு ஒரு லிபரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வந்து அந்த பாயிண்டில் வந்து லான்ச் பண்ணி அங்கே உண்டு விட்டுக்கிட்டு அது வந்து சூரியனை வந்து ரிசர்ச் பண்ணும் அந்த பிச்சர்கோள். அது வந்து அவங்க நிலம்லாம் வந்து கையகடத்தி விட்டார்கள். அது வந்து இப்போ வந்து இனி வந்து கட்டுமான பணிகள் வந்து தொடங்கும். அதற்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து முதல்ல வந்து இந்த சாயில் டெஸ்ட்டு இது மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம லான்ச் பேடு வைக்கும்போது அந்த லான்ச் பேடு வந்து லான்ச் பண்ணும்போது வந்து வர லோடை வந்து விஸ்டான் பண்ணுமா அப்படின்ட்டு நிறைய சாயில் டெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நல்லா டிசைன் பண்ணணும். அந்த ஒர்க்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் வந்து முடிவான உடனே வந்து பணியை தொடங்கிடுவாங்க.